தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். என் அருளாதர் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரியவர்களை, இந்த இறைவார்த்தை சிந்தித்து தியானித்து உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பொது காலம் 8 சனிக்கிழமை. இந்த இறைவார்த்தையின் குறிப்பு மார்க் எழுதிய நற்செய்தி 11:27-33 முடிய. ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். அடியேன் கேட்கின்றேன், அடியேன் கேட்கின்றேன். அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த பொழுது தலைமையின் குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை கற்பிக்கிறீர், இவற்றை செய்ய உமாக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன், நீங்கள் மறுமொழி கூறுங்கள். அப்பொழுது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கின்றேன் என நான் உங்களுக்கு சொல்வேன். திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மன்னகத்திலிருந்து வந்ததா என பதில் சொல்லுங்கள் என்றார். அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பார். எனவே மனிதரிடம் வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். ஆனால் மக்கள் யோவானை ஓர் இறைவாக்கினராக கருதியதால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலளித்தார். இயேசுவும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கின்றேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கின்றார் என கேள்வி இன்றைய நற்செய்தியினுடைய மைய பொருளாக அமைகிறது. பை வாட் அத்தாரிட்டி என்ற ஒரு கேள்வி இயேசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நாம் புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இன்றைய நற்செய்தி, நேற்றைய நற்செய்தியினுடைய தொடக்கம், நேற்று நாம் பார்த்தோம் இயேசு கோவிலை சுத்தம் செய்கின்றார். அதனுடைய தொடர்ச்சியாக மூப்பர்கள் தலைவர்கள் கேட்கின்றார்கள், எந்த அதிகாரத்தால் இதையெல்லாம் நீ செய்து கொண்டிருக்கின்றேன், உமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தவர் யார் என்று இயேசுவை பார்த்து அவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள். இயேசு அவர்களுக்கு நேரடியாகவே பதில் சொல்லியிருக்கலாம், என் தந்தை எனக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கின்றார். ஆனால் அவர்களுடைய நோக்கமே அவர் மீதான நம்பிக்கைக்காக அல்ல, மாறாக அவரை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் அல்லது அவருடைய எண்ணங்கள் தூய்மையாக இல்லை என்பதை இயேசு உணர்ந்து கொண்டுதான் அவர்களுக்கு பதில் அளிக்க மறுக்கின்றார். ஆனால் இந்த கேள்வி நமக்கு வருகின்ற பொழுது இயேசுக்கு அந்த அதிகாரம் உண்டு என்பதை நாம் அறிவோம். காரணம், இயேசு ஒரு சாதாரண மனிதர் அல்ல, இயேசு ஒரு வெறும் ஒரு இறைவாக்கினர் அல்ல, அல்லது இயேசு ஆலயத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு குரு அல்ல. He is not just a priest in the temple, but he is a God of the temple என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் அந்த ஆலயத்தினுடைய கடவுள், ஆலயத்திலே மையத்தில் இருக்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். ஆகவே அவருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை இயேசுவின் அதிகாரத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இதோ இன்றைய சூழ்நிலை எல்லாம் நமக்கு தெரியும், எப்போது இந்த இரண்டாம் அலை ஒழிந்து போகும், எப்போது இந்த கொரோனா முற்றிலுமாக மறைந்து போகும், எப்போது இயல்பான வாழ்க்கை வரும் என்று ஏக்கத்தோடு எல்லாரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். இதை மாற்றக்கூடிய வல்லமை, இதை மாற்றக்கூடிய சக்தி, இதை அழிக்கக்கூடிய சக்தி ஆண்டவராகிய கடவுளுக்கு மட்டுமே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Jesus has the power and authority to destroy this virus. இதை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். இயேசுனுடைய அதிகாரத்தை புரிந்து கொண்டு அந்த அதிகாரத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் நம்மை காப்பார். நினைத்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே, அவர் கடல் மீது நடந்த
காற்றையும் கடலையும் புயலையும் அவர் கடிந்து கொண்டார். மக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள், புயல் காற்று இவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகின்றது, ஆக அனைத்தும் இவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவை என்பதை அன்றைக்கு மக்கள் உணர்ந்தார்கள். இன்றைக்கு நாமும் அதை உணர்ந்து கொண்டு அந்த அதிகாரத்தை முழுமையாக நம்ப வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் அதிகாரம் என்பது நம்மை அடக்கி ஆள்வதற்கல்ல, மாறாக நம்மை அன்பு செய்து நாம் வாழ்வு பெறுவதற்காகவே. The authority of Jesus is to love and to serve. பணி செய்யவே நான் வந்தேன் என்று சொன்னார், பணி பெறுவதற்கல்ல. நீங்கள் வாழ்வதற்கு என் வாழ்க்கையை நான் தருகின்றேன் என்று சொன்னார். அந்த அதிகாரத்தை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். இதோ ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை நீ முழுமையாக மாற்றுவதற்கு உனக்கு அதிகாரம் உண்டு. ஆண்டவரே, என் நோயை குணப்படுத்த உனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கொரோனாவை அழிக்க உமக்கு அதிகாரம் உண்டு. இதோ எல்லா மக்களை குணப்படுத்த உமக்கு அதிகாரம் உண்டு. இதை நான் நம்புகின்றேன், இந்த சூழ்நிலையை மாற்றும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே உம்முடைய அதிகாரத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த அதிகாரத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம் அதிகாரத்தால் எங்கள் வாழ்க்கையை மாற்றி இந்த உலகத்தினுடைய சூழ்நிலையை உம்முடைய அதிகாரத்திலே எடுத்து நாங்கள் இழந்த அந்த மகிழ்ச்சியை மீண்டும் எங்களுக்கு பெற்றுத்தர உண்மை வேண்டுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் உங்கள் இனியதாக அமைய வாழ்த்துகின்றேன். மீண்டும் சந்திப்போம்.